நம்மை போன்றுதானே இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களை ஏன் அடக்க முடியவில்லை? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? என்ன காரணத்திற்காக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்? என்னுடைய சந்ததி இந்த நாட்டிலே நிம்மதியாக வாழ வேண்டும், என்னுடைய சந்ததி இந்த நாட்டிலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் நாம் சிந்தித்தாக வேண்டிய காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். நாமும் அதே போன்று தொடர் போராட்டம் நடத்த முடியுமா முடியாதா? நடத்த முடியுமா முடியாதா? நாளை முதல் கோவையிலே தொடர் போராட்டம் அறிவித்து விட்டார்கள். நாம் தயாராக வேண்டும் தொடர் போராட்டத்திற்கு. நீ தொடர் போராட்டம் நடத்தினால் நானும் தொடர்த்துவேன். நானும் இந்த நாட்டினுடைய உரிமையுடையவன். இங்கே வரவில்லை என்றால் சக்கர பொங்கல் கொடுக்க மாட்டோம் என்று ஏமாற்றி அழைத்து வந்த கூட்டம். இது தன்னெழுச்சியோடு தானாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய காவிப்படை செயல்கிற கூட்டம். இந்த செயல்கிற கூட்டம் தான் நாளை தமிழகத்தினுடைய தலையெழுத்தை நிர்ணயம் செய்ய போகிறது. சிஏஏ சட்டத்தை பற்றி இங்கே மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் விரிவாக உரையாற்றுவார்கள். அவர்கள் என்னிடத்தில் ஒரு சில வார்த்தை நீ பேசுப்பான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் சொல்லிட்டு போயிருந்தேன். சிஏஏ சட்டத்தை இன்றைக்கு தமிழகத்தில் மிக கொடூரமான முறையில் திமுக எதிர்த்து கொண்டிருக்கிறது. திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எதிர்த்து கொண்டிருக்கிறது. இந்த மேடையில் ஒரு கேள்வியை மட்டும் இந்து முன்னணி பேரியக்கத்தின் சார்பில் முன்வைக்கிறேன். சிஏஏ சட்டத்தை எதிர்க்கக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டிலே வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் தென்காசியில ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் கோலாலபுரத்திற்கு நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த மக்களை அறிவிப்பாரா? நானும் திராவிடன் தான், நானும் தமிழன் தான், நானும் டபுள் கோடி உறவுதான். உங்களுடைய கோபாலபுரத்தினுடைய வீட்டுக்குள்ள அனுபவிப்பீர்களா? வாசலிலேயே கூர்க்கா விட்டு வெளியில தெரியுங்க. உன்னுடைய வீட்டுக்குள்ள யாரும் அனுமதிக்காத ஸ்டாலின் இந்த நாட்டுக்குள்ள வந்தேறி நாய்களை அனுமதிக்க வேண்டும். அந்த வந்தேறி நாய்களை அனுமதிக்க விட்டு காவிப்படை சும்மா நேரிக்கல் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Yeah.
பாளையத்திலே நடக்கிற ஒரு யுத்தமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் தர்மம், ஒரு பக்கம் அதர்மம். என்றைக்கும் தர்மம் தோற்றது கிடையாது.